ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ருத்து சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பீட்ரூட் பொரியல். இது வந்து ஒரு ஹெல்த்தியான ரெசிபி. இதை நம்ம வீட்டில் செஞ்சோம் அப்படின்னா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் ஃபீல் பண்ணுவாங்க. ஆனால் வேறு வழி இல்லை. இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட் இருக்கிறதுனால நம்ம சாப்பிட்டு தான் ஆகணும். இது சாப்பிட்றதுனால இரத்த சிவப்பணுக்களோட எண்ணிக்கையும் அதிகமாகும், அதுக்கப்புறம் ஸ்ட்ரெஸ் லெவலும் குறையும்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பீட்ரூட்டை நம்ம ஜூஸ் ஃபார்ம்லையோ இல்லை பொரியல் செஞ்சோ தொடர்ந்து சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம உடம்புக்கும் நல்ல கலர் கொடுக்கும்னு சொல்கிறாங்க. வாங்க, என்னோட மெத்தடில் எவ்வளோ ஈஸியாக இந்த பீட்ரூட் பொரியலை செய்யலாம் அப்படின்னு பார்ப்போம். ஒரு மீடியம் சைஸ் பீட்ரூட் எடுத்து தோல் சீவிட்டு பொடியாக கட் பண்ணி ஒரு கப் அளவு எடுத்து வச்சுருக்கேன். ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல், 2 டேபிள்ஸ்பூன் ஆயில், 1 டேபிள்ஸ்பூன் குழம்பு பொடி, நீங்கள் மிளகாப்பொடி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், 1 மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சம் கருவேப்பிலை, 1 டேபிள்ஸ்பூன் கடலைப்பருப்பு, தேவையான அளவு உப்பு, 1 100 ml தண்ணி எடுத்திருக்கேன். இதில் நான் 50 ml அளவுக்கு தான் யூஸ் பண்ண போகிறேன். இப்போது அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுட்டு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் கொஞ்சம் சூடானதும் கடலைப்பருப்பு சேர்த்துட்டு கடலைப்பருப்பு கொஞ்சம் பொரிஞ்சதும் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கடலைப்பருப்பு வதங்கினதும் வெங்காயம் சேர்த்து வதக்கிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க ஒரு கப் பீட்ரூட்டும் சேர்த்துட்டு குழம்பு பொடியும் சேர்த்துக்கிறேன். குழம்பு பொடி சேர்த்த பிறகு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து எல்லாமே கலந்து விட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு 50 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். எல்லாமே சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இப்போது இதுக்கு ஒரு மூடி போட்டு இது ஒரு 5-10 நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போ பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு. இப்போ நான் எடுத்து வச்சுருக்க தேங்காய் துருவலை ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா வதக்கிக்க போகிறேன். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கணும் அப்படின்னா தேங்காயில் உள்ள ஃப்ளேவரெல்லாம் பீட்ரூட்டில் இறங்கி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் துருவல் சேர்த்து 2 நிமிஷம் வதங்கினதும் நமக்கு பீட்ரூட் பொரியல் ரெடியாச்சு. இப்போ நான் ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இது ஒயிட் ரைஸ் கூடவும் சேர்த்து சாப்பிட்லாம். அப்புறம் எல்லா வெரைட்டி ரைஸ், குழம்பு சாதம் எல்லாத்துக்குமே இது நல்லாயிருக்கும். நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ரித்து சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.